ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டி கேவர்ஸ் ஆஃப் டெல்லி. இந்த வீடியோவில் நம்ம 2020 சேலஞ்சை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 மேக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் மெயினான ட்ரூப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன்ஸும் இன்ஃபர்னோ ட்ராகனும் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னால் இன்ஃபர்னோ ட்ராகன் யூஸ் பண்ணதே இல்லை. எனக்கு அது எந்த பக்கம் என்ன இடத்துல எந்த பில்டிங் கூடணும் அது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நான் இன்னொரு யூடியூபரோட வீடியோ பார்த்தேன், எப்படி இந்த இடத்த ஃபுல்லாக அடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். நம்ம பிலிம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 AT, அப்புறம் ஒரு வல்கேரி, அதுக்கப்புறம் ஒரு பார்பேரியன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக இந்த டார்க் எலிக்ஸர் ஸ்டோரேஜ்கிட்ட நீங்கள் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ரேஜ் ஸ்பெல் எடுத்து இந்த ஈகிள் ஆர்ச்சரிக்கும் எலிக்ஸர் ஸ்டோரேஜ் கொஞ்சம் சென்டரில் போட்டுருங்க. அண்ட் ஈகிள் கிட்டே பிளிம்ப் நெருங்கின உடனே நம்ம சிசி ட்ரூப்ஸை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. அந்த ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஈகிளை டேமேஜ் பண்ணி விட்ரும். அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஆர்ச்சர் டவர், விசார்ட் டவர், கிராண்ட் வார்டன் அது எல்லாத்தையும் ஈஸியாக அடிச்சிடும். எதாட்டி ஒரே ஒரு டிஃபென்ஸை மட்டும் தான் விட்டுருக்கோம். ஸோ இந்த டேக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசா டவர் மட்டும் மிஸ் ஆயிரும். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரே ஒரு இன்ஃபர்னோ ட்ராகன் எடுத்து இந்த டார்க் லிசர் ஸ்டோரேஜ் கிட்டே இறக்கிடுங்க. அண்ட் இன்னொரு ட்ராகனை பார்த்தீங்கன்னா அந்த பேரக்ஸ்க்கும் டார்க் ட்ரில்லர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கணும். பேரக்ஸ் டெஸ்ட்ராய் பண்ண பிறகு ட்ரில்லர் கிட்டே அப்படியே நம்ம கிங்கு குயினை ரெண்டே இறக்கிடுங்க. ஸோ கிங்கை ஃபஸ்ட்டு இறக்கி பின்னாடி குயினை ஃபாலோ பண்ண விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக நம்மட்டுருக்க எல்லா லூன்ஸும் எல்லா இன்ஃபர்னோ ட்ராகனையும் இந்த சைடு இறக்கிடுங்க. இறக்கிட்டு பின்னால் கிராண்ட் வார்டன் வந்து ஏரில் வச்சு இறக்குங்க. கிங்கு ரொம்ப அடி வாங்கின பிறகு அதோட எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அப்போ தான் குயினால் டவுன் ஹால்குள்ளே நெருங்க முடியும். கிங்கெல்லாம் சைடில் உள்ள பில்டிங்ஸ் எல்லாம் அடிச்சிடும். சென்ட்ரலில் ஒரு இன்ஃபர்னோக்கும் ஏர் ஸ்வீப்பருக்கும் ஒரு ரெண்டு ஸ்கெல்டன்ஸ் ஃபுல் போட்டுருங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஆக்டிவேட் ஆனால் குயினோட எபிலிட்டியும் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ அப்படினா தான் நம்மளால் டவுன் ஹால் அடிக்க முடியும். அண்ட் உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஃபர்னோ ட்ராகன் மட்டும் தான் வரும். ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஃப்ரீஸ் மட்டும் போட்டுருங்க. அண்ட் இன்னொரு ஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு போட்டுருங்க, அது ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ கரெக்டான இடத்துல எல்லாத்தையும் இறக்கிருங்க. கிராண்ட் வார்டன் எபிலிட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லா ட்ரூப்ஸும் கொஞ்சம் சர்க்கிள்கில் வந்தோடனே போட்டுருங்க. அப்புறம் இந்த ஸ்கேட்டர் ஷாட் எக்ஸ்போ கிட்டே ரெண்டு ஸ்கெல்டன்ஸ்ஃபுல் போட்டு அந்த மொத்த 4 டிஃபென்ஸையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. 4 இல்லை 3 டிஃபென்ஸ் இருக்குது, அதை ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட ராயல் சாம்பியன் இந்த கேனன் கிட்டே நம்ம இறக்கணும். ஸோ அது அப்படியே கரெக்டாக பின்னாடி வரும். அண்ட் இந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம கொலாப்ஸ் பண்ணி விடணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஸ்கெல்டன்ஸ் ஃபில்ல ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ இன்ஃபர்னோ டவர் வந்து மற்ற ஸ்கெல்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் சாம்பியன் உள்ளே வந்து இன்ஃபர்னோ டவரை சுற்றி உள்ள டிஃபென்ஸ் எல்லாம் அடிச்சிடும். ஸோ இன்னொரு ஃப்ரீ ஸ்பெல் எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம ராயல் சாம்பியன் ரொம்ப அடி வாங்குதோ நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேனன் விசா டவர் ஆர்ச்சர் டவர் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரீஸ் பண்ணிட்டால் அந்த எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணிடுங்க. எல்லா டிஃபென்ஸையும் நம்ம ராயல் சாம்பியன் அடிச்சிடும். அப்புறம் சைடில் ஒரே ஒரு ஹிடன் டெஸ்லாம் மட்டும்தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட நிறைய ட்ரூப்ஸ் இருக்குது, அடிச்சிடும். இன்னொன்று இந்த இடத்த ஃபுல்லாக அடிக்கிற முக்கியமான தேவைப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங் தான். நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் கரெக்டாக எல்லா ட்ரூப்ஸும் இறக்கினா மட்டும் தான் கரெக்டாக டைமிங்கில் அடிக்க முடியும். அப்படி இல்லைனாலும் சம்டைம்ஸ் நீங்கள் அடிச்சிடலாம். பட் இந்த ஆர்டரில் இறக்கினீங்கன்னா தான் கரெக்டாக ஃபுல்லாக நம்மளால் அடிக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை கைஸ்.